Hello friends, welcome to Useful Entertainment Channel. In this video, we will talk about cutlet. We will talk about cutlet. எல்லாத்தையுமே இதில் சேர்த்துக்கிறேன். இதில் வந்து கார்ன்ஃப்ளோர் மாவு 2 டேபிள் ஸ்பூன், மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன், உப்பு தேவைக்கேற்ப, கரம் மசாலாத்தூள் 1 ஸ்பூனு, மஞ்சள் தூள் 1/2 ஸ்பூன், இது எல்லாத்தையுமே இதிலே சேர்த்துக்கிறேன். இது கூடவே 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கிறேன். சேர்த்து நல்லா வந்து இதை கையில் நல்லா வந்து இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சி சின்ன சின்ன உண்டையாக அழகாக பிடிச்சி நான் வந்து ரவுண்ட் ரவுண்டாக வந்து தட்டி இந்த மாதிரி வச்சுருக்கிறேன். ஒரு முட்டையை உடச்சி நல்லா அடித்து வச்சுருக்கிறேன். இப்போ வந்து இதை இன்றைக்கி ஷாலோ ஃப்ரை தான் பண்ண போகிறேன். நான் ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேனில் வந்து சிறிதளவு எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கிறேன். இப்போ இந்த தட்டி வச்ச இந்த கட்லெட்ஸை வந்து நான் இந்த முட்டையில் நினச்சி ஒன்று ஒன்றா நான் வந்து தவால் சேர்த்துக்க போகிறேன். நீங்கள் வந்து முட்டை வேண்டான்னா பிரெட் கிராம்ஸில் கூட நீங்கள் வந்து பிரட்டி எடுத்து பொரிச்சிக்கலாம். நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். இது முட்டையில் போடுறதுனால டேஸ்ட்டாக இருக்கும். குழந்தைங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. பெரும்பாலும் கருணைக்கிழங்கு வறுத்து கொடுத்தா பிள்ளைங்க சாப்பிட மாட்டாங்க. இந்த மாதிரி நம்ம வந்து கட்லேட்டாக செஞ்சு கொடுத்தா நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. பாருங்கள், இந்த மாதிரி நல்லா வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு நீங்கள் ரெண்டு பக்கமும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. இப்போ இந்த மாதிரி ரெண்டு பக்கமும் நான் ஃப்ரை பண்ணி நான் வந்து எடுத்துக்க போகிறேன். இதை வந்து நீங்கள் ஒரு ஸ்நாக்ஸாகவும் கெச்சப் கூட வச்சு சாப்பிடலாம். அப்படி இல்லை நீங்கள் ஒரு கார குழம்பு அந்த மாதிரி சாதத்துக்கு கூட இதை வந்து நீங்கள் ஒரு தொட்டுக்கையாக கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதே போல் நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலில் நீங்கள் பார்க்குறது இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். Thank you.